தனியா பேசுறாங்க, நாய் மட்டும் தான் அசைக்கிறாங்க. உங்க பேர் என்ன? ஐயோ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நான் பேசுறது கேக்குதா? எனக்கு மட்டும் கேக்கலையே. ஸ்பீக்கர் ப்ராப்ளம் அழகு. ஸ்பீக்கர் ஸ்பீக்கரே ப்ராப்ளம். ஏன் திரிக்கிறீங்க? வணக்கம் ஐயா, உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்?
குழந்தைகள் குழந்தைகள் நாளா? அப்படியா? என்ன பண்ணணும் இன்னைக்கு? என்ன பண்ணணும்? விளையாடணும். நீங்க முழுக்க குழந்தைகளாகவே இருக்கணும். சரியா? இந்த கம்பு என்னதுக்கு? இந்த கம்பு என்னதுக்கு? கேட்கல எனக்கு. கதை சொல்றதுக்கு தான் இந்த கம்பு. இந்த கம்பு யாரையும் அடிக்கிறதுக்கு இல்லவே இல்லை. புரியுதா? எனக்கு நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால இந்த கம்பை கொண்டு வந்திருக்கேன். நான் யாரையும் அடிக்கவே மாட்டேன். சரியா? இப்ப நம்ம கதை சொல்லலாமா? கதை சொல்லும் பொழுது கேட்கிறவங்க என்ன பண்ணணும்? கேட்கிறவங்களா ஆமா தோறணும், அழகும் சொல்லணும். சரியா? அப்பதான் நீங்க தூங்காம இருக்கிறீங்களா முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். சரியா? இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாமா? கதைக்குள்ள போகலாம். பெரிய மரம், பிரம்மாண்டமான மரம், பெரிய அளவுக்கு பெரிய மரம். அந்த அந்த மரத்துல ஆலமரம், ஆலமரம் முழுக்க யார் ஆலமரம் எல்லாம் பார்த்துருக்கீங்க? ஆலமரத்துல என்ன தொங்கு? கீரை விடுது தொங்குமா? அது மாதிரி பிரம்மாண்டமான ஒரு பிரகாசமான ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல சிகப்பு சிகப்பா பழம் எல்லாம் படுத்திருக்கு. அதுல நிறைய பறவைகள் எல்லாம் வந்திருக்குது. மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சி நிறைய தண்ணியா இருக்குது. மழை பெஞ்சி ஒரே தண்ணி சேறு சகதியா இருக்குது. அப்போ ஒரு மனிதன் நடந்து போன கால் பாதத்துல தண்ணி தேங்கி நிற்குது. அந்த இடத்துல ஒரு எறும்பு மேல ஏறத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. முயற்சி பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு வேடன் என்ன பண்றான்? அம்பு எடுத்துட்டு வர்றான். நீ பாக்குறான், இதான் வில்லு. இதுலேருந்து அம்பு எடுத்துட்டு வர்றான். மரம் அங்க இருக்குது. அந்த மரத்துல குறி பார்த்துட்டே இருக்கு. குறிப்பாத்துக்கிட்டு இந்த எறும்பு அந்த பள்ளத்திலிருந்து மேலே ஏறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு. முடியல. மேல மரத்துல ஒரு புறா ஒன்று உட்கார்ந்துருக்குது. அந்த புறா என்ன பண்ணுது? இந்த எறும்பு ஏற முடியலையே அப்படின்னு தன்னுடைய அழகால ஒரு இலைய அசைச்சு கீழே தள்ளுது. அந்த இலை பழுத்து போன இலை. அந்த இலை மேலிருந்து மெதுவா வருது. அப்படியே வருது, அப்படியே வருது, அப்படியே வந்து இந்த இடத்துல விழுந்துருச்சு. இந்த இடத்துல விழுந்தோன்னா இதுதான் எறும்பு. எழுந்துருங்க, இதுதான் எறும்பு. இந்த எறும்பு பேர் என்ன? எறும்பு பேர் என்ன? எறும்பு பேர் என்ன? தனுஷ. ஹரிஷ். ஹரிஷ். இந்த எறும்பு பேரு ஹரிஷ். இந்த எறும்பு நிக்குமா? எறும்பு நிக்குமா? படுத்துக்குமா? உட்காருங்க. இப்படிதான் இந்த எறும்பு இருக்குது. இந்த எறும்பு பாருங்க, இந்த எறும்பு அப்படியே மேல அந்த இலையில இருந்து ஏறப்போகுது. நான் தானே வில்லு வச்சுக்கிட்டு அந்த பறவை வில்லோட கூட அம்பு வச்சு எழுதிய போறேங்களே. இப்படி பார்த்துட்டே இருக்கேன், திரும்பி பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தோன்னா இந்த எறும்பு என்ன வந்துச்சு? அப்படியே மெதுவா வந்து என் காலை கடிச்சிருச்சு. காலை கடிச்சு, ஐயோ, காலை கடிச்சுட்டோன்னா அந்த பறவை என்ன பண்ணுச்சு? புறா என்ன பண்ணுச்சு? அப்படியே பறந்து போயிடுச்சு. போன உடனே இந்த எறும்புக்கு ரொம்ப சந்தோஷமான சீன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா நான் இந்த தண்ணிக்குள்ள இருந்து மேல வர்றதுக்கு, வள்ளத்திலேருந்து மேல வர்றதுக்கு இந்த புறா எனக்கு பயன்பட்டுச்சு. இந்த புறாவை கொல்றதுக்கான வேட்டைக்காரன் இருந்தால அந்த வேட்டைக்காரனை புறாவை காப்பாற்றணும். அதனால அந்த எறும்பு கிட்ட ஒரு ஆயுதம் இருந்துச்சு. அந்த ஆயுதம் என்னன்னாக்க, மெதுவா கடிக்குது. கடிச்ச உடனே இந்த வேட்டைக்காரன் என்ன பண்றான்? கடிச்ச உடனே டக்குனு பயந்து அப்படியே கீழே விழுந்துட்டான். இந்த புறா பறந்து போச்சு. அப்போ ஒருத்தருக்கு நாம உதவி செஞ்சா என்ன நடக்கும்? நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்வாங்களா? அததான் இந்த கதை சொல்லு. புரியுதா? இப்போ இன்னொரு கதை. ஒரு புலி வந்துருச்சு. புலி எங்க இருக்கும்? காட்டுக்குள்ள இருக்கும். காட்டுக்குள்ள இருக்கிற புலி அப்படியே காட்டுக்குள்ள உலாவிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றான்? வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போனவன் அவன் வந்து முயல் வேட்டையிறதுக்கு தான் போனான். போனவன்ன முயல் இல்லை, ஒரு புதற்குள்ள போய் பார்த்தான், முயல் இல்லை. இங்க அப்படி புலி வந்துச்சு. புலி வந்தவன அவன், புலியே
என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம வந்துட்டேன், என்ன வேட்டை விட புலியே அப்படின்னு வந்து காலில் விழுந்தான். புலி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஏய், நீ நல்லவனா கெட்டவனா சொல்லு, எனக்கு தெரியலையே. சரி, போய் ஒரு மரத்துக்கிட்ட கேளு. எழுந்திரீங்க? ஆ, நீங்க தான் மரம். இது ஒரு பெரிய மரம், எப்படி செஞ்சு? ஆ, இந்த மரம், இந்த மரத்துக்கிட்ட வந்து அங்க விழுந்தான்ல, வந்து கேட்கிறான், மரமே நான் நல்லவனா கெட்டவனா சொல்லு மரமே. எப்படி சொல்றேன் நல்லவன்? நான் தான் கெட்டவனாச்ச, நான் தான் ரோட்ல உள்ள மரம், காட்டுல உள்ள மரம், எல்லாத்தையும் வெற்றி போட்டேன்ல, நான் கெட்டவன். அப்போ புலி சொன்னிச்சு திருப்பி வருது, ஏய், உன்னை நான் வேட்டையாட போறேன். இல்ல, வேட்டையாட அங்க ஒரு நதி ஓடுது, அதுக்கு போய் கேட்டு பாக்குறேன். அப்போ இங்க ஒரு நதி ஓடுது, நதியே நான் நல்லவனா கெட்டவனா கொஞ்சம் சொல்லு நதியே. நதி சொல்லுது, ஏய், நீங்க தான்டா கெட்ட பசங்க, உங்க ஊர்ல நொய்யல் ஒரு ஆறு வந்துச்சுல, அந்த ஆட்டை சாக்கடை ஆக்கினது நீங்க தான்டா, அதுவும் திருப்பூருக்காரவங்க, காய தெளிவா போட்டு அப்படியே கலர் கலர் ஆக்கிட்டாங்க, நீங்க மோசமானவங்கடா அப்படின்னு இந்த நதி சொல்லுது. அப்போ புலி சொல்லுது, ஏய், நீ நதிய அசுத்தப்படுத்திட்டீல, உன்னை வேட்டையாட போறேன். இல்ல, என்ன வேட்டையாடாத, நான் வந்து இந்த நிலத்துக்கிட்ட கேட்கிறேன், நிலமே நான் நல்லவனா கெட்டவனா நீ சொல்லு நிலமே. ஏய், நீங்கெல்லாம் கெட்டவங்கடா, இந்த நிலத்தை எல்லாம் கூறு போட்டு வித்துட்டீங்கடா, ஏரி எல்லாம் வித்துட்டீங்கடா, மலையெல்லாம் வெட்டிட்டு வெட்டி வித்துட்டீங்கடா, நீங்க எல்லாம் கெட்டவங்கடா. ஐயோ, நான் கெட்டவனா? ஏய், இப்போ நிலம் சொன்னிச்சு நீ கெட்டவன், நான் உன்னை வேட்டையாட போறேன். ஏனா புளியே, என்னை மன்னிச்சிடு, நான் இன்னே ஒன்னே தடுக்கிறேன். இந்த காத்து வருது, அப்படியே காத்து போகுது, நான் காத்து கிட்ட கேட்டு பாக்குறேன், காற்று காற்று நான் நல்லவனா கெட்டவனா நீ சொல்ல. ஏய், பாதி பசங்களா, இந்த காற்று எல்லாம் நீங்க தான மாசுபடுத்தினீங்க, நான் உன்னை வேட்டை வர போறேன், கட்டாம வேட்டை போறேன் அப்படின்னு அந்த புலி சொல்லுது. அப்ப சொல்றான், அப்படியே புலிக்கிட்ட விழுந்தான், புலியே உன்னை நினைச்சிரு, நான் இனிமே மரத்தை வேட்டையாட மாட்டேன், விலங்குகளை வேட்டையாட மாட்டேன், நீர்நிலைகளை ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப மன்னிப்பு கட்டிட்டே இருக்கான். திடீர்னு மரத்து மேல ஒரு காக்கா உட்கார்ந்துருக்கு, பாக்குறாங்க, காக்கா காக்கா எனக்கு ஒரு உதவி செய்யுது காக்கா. காக்கா மேலும் சொல்லு, காக்கா எப்படி கத்தும்? காக்கா சொல்லுது, புலியே அவனை வேட்டையாடாத, நாங்க பசியோடு இருக்கும்போது இந்த பசை இந்த பையன் எப்பயாவது எனக்கு சோறு போட்டிருக்கான், அந்த நன்றி கடனுக்காக இவனை விட்டுருக்கா விட்டுன்னு மேலிருந்து இந்த காக்கா சொல்லுது. யாருக்கிட்ட சொல்லுது? யாருக்கு சொல்லுது? புலிகிட்ட, புலிகிட்ட சொல்லுது. புலி கேட்குது, கேட்டோன்னு புலி சொல்லுது, ஏய் மனித பயலு, இந்த தாத்தா சொன்னிச்சுக்கிறதுக்காக உன நான் இப்ப விடுறேன், இனிமே எந்த மலையும் வெட்டக்கூடாது, எந்த நீர்நிலையும் அழுக்காக்க கூடாது, சாக்கடையாக்க கூடாது, நிலத்தை கூறு போட்டு விற்க கூடாது, ஏரிகளை அழிக்க கூடாதுன்னு இந்த புலி சொன்னிச்சு. சொன்ன உடனே மறுபடியும் போய் அப்படியே புலிகிட்ட குழுகுறான், புலியே என்ன நினைச்சிருக்கணும், இனிமே ஒரு நாளும் நான் இந்த இயற்கைய மாசுபடுத்த மாட்டேன், என்ன மன்னிச்சிரு புலி அப்படின்னு என் புலிகிட்ட சொல்றான். சொன்ன உடனே புலி கம்பீரமா பார்த்துச்சு, சரி போ, இனிமே இந்த நிலம் நீர் காற்று மலை எதையுமே மாசுபடுத்த கூடாது, இயற்கைய இயற்கையாதான் வைக்கணும்
அப்பதான் இந்த எதிர்கால சந்ததி, நீங்கெல்லாம் வந்து காடுனா எப்படி இருக்கும், மலைனா எப்படி இருக்கும், இதையெல்லாம் நீங்க பார்க்கணும். அதனால உங்களுக்காக இந்த புலி அவனை வேட்டையாடாம காட்டுக்குள்ள இருக்கிற புலி வேட்டையாடும். எப்ப வேட்டையாடும், பொழுதுபோக்காக வேட்டையாடாது, அது பசிச்சா மட்டும்தான் வேட்டையாட போகும். வேட்டையாடி சாப்பிட்டு அப்படியே போட்டு போயிடும். நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் மிச்சப்பட்டுச்சு, அப்ப என்ன பண்ணுவாங்க, அம்மா எடுத்தத சாப்பாடு மிச்சம் இருக்குது, உணவுப் பொருள் மிச்சம் இருக்குது, தின்பண்ட மிச்சம் இருக்குது, அதை எடுத்து அம்மா என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாளைக்கு எதுக்குள்ள வைப்பாங்க, கீழே கூட்டிடுவாங்களா, எதுல வச்சிருப்பாங்க, குளிர்பதன பெட்டி இருக்குல்ல அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு புலி மிச்சப்பட்ட உணவை கொண்டு போய் வச்சிருக்குதா, ஒரு பறவை வச்சிருக்குதா, விலங்கு வச்சிருக்குதா, யாரு வச்சிருக்கிறா, மனிதர்கள் தான். நாம தான் யாருக்கு கொடுக்காம நம்மளே சாப்பிட்டு நாளைக்கே செத்து போயிடுவோம், சரியா? அப்போ இந்த புலியும் இந்த மனிதனும் உரையாடுவது என்பது எதிர்காலத்தில் எதையுமே மாசுபடுத்தக்கூடாது என்பதை இந்த கதை வாயிலாக சொல்லுது, சரியா? இப்போ இன்னும் ரெண்டு பேர் அண்ணனுங்க வந்திருக்கானுங்க, அவனுங்க வந்து சரியான முட்டா பசங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆறு முடிச்சுக்கிட்டு இருக்குதா, தூங்குதா, குதிரை எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க குருநாதருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவரால் நடக்கவே முடியல, நடக்கவே முடியாத அவருக்காக ஒரு குதிரை வாங்கலான்னு போறாங்க. போகும் பொழுது ஒரு பெரிய ஆறு ஒன்று வருது, அந்த ஆற்று எப்படி எல்லாம் நடந்து போனாங்கன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போறாங்க. அவங்களை கூப்பிடுவோமா, தானே கூப்பிடலாமா, சத்தமே இல்லையே, இப்போ வரப்போறாங்க, என்னன்னா பட்டி